வணக்கங்க. இந்த பதிவில் லக்னத்தில் செவ்வாய் இருப்பவர்களின் வாழ்க்கை ரகசியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒருவருடைய நடை, உடை, தோற்றம், மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்கள் இதையெல்லாம் பிரதிபலிக்கிற ஒரு இடம்தான் லக்னம் அப்படிங்கிறது. இந்த லக்னத்தில் தனித்த செவ்வாய் இருக்கும்போது அவங்களுடைய தோற்றம் மற்றும் குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் அல்லது முகத்தில் தழும்பு அல்லது வெட்டுக்காயம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே சமயத்தில் முன் கோபம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதாவது எதற்கெடுத்தாலும் சட்டுன்னு கோவப்படக்கூடிய ஒரு தன்மை இவங்ககிட்ட பிரதிபலிக்கும். அதே சமயத்தில் அதிக சுறுசுறுப்போடு இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எதிலும் போட்டி போடக்கூடிய ஒரு மனப்பான்மை இவங்ககிட்ட இருக்கும். அதாவது போட்டி, பந்தயங்கள் இதில் எல்லாம் வந்து தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இவங்ககிட்ட இருக்கும். அதனால் வீர தீர சாகசங்கள் செய்யக்கூடியவங்களாகவும் இந்த லக்ன செவ்வாய் உள்ளவங்க இருப்பாங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, லக்னத்தில் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து அவங்க அரசியல் தொடர்போடு இருப்பாங்க, அல்லது அரசாங்கத்தில் பிறரை காப்பாற்றக்கூடிய ஒரு பணியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பாதுகாப்பு பணியில் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் அப்படிங்கிறது குரூரமான ஒரு கிரகமாக இருக்கிறதுனால ஒரு குரூரத்தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்ககிட்ட இருக்கும். அது வந்து நெருங்கி பழகுனவங்களுக்கு மட்டுமே இது தெரியும், வெளிப்படையாக வந்து வெளியில் அதிகம் தெரியாது. அதே மாதிரி அதிக சுறுசுறுப்போடு இயங்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. தன்னோட தாயோடு அதிக விவாதம் செய்தாலும், வீண் வாக்குவாதங்கள் செய்தாலும் தன் தாயை வந்து எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காதவங்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயத்தில் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய வேகமும் சுறுசுறுப்பும் எந்த இடத்திலும் குறையாது. ஆனால் சுபர்கள், குரு மற்றும் சுபர்கள் வந்து இவரை பார்வையிடும் போது இவர்கள் வந்து சற்று நிதானிக்கக்கூடிய, வேகம் குறைந்து நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு டிரைவிங்கே பண்ணால் கூட இவங்களோட வேகம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். இவங்களோட முகத்தில் பார்த்திங்கன்னா சட்டுன்னு அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்துகிற தன்மையை சட்டுன்னு வந்து நம்ம காண முடியும், பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. மற்றபடி வந்து அதிக வலுவோடு இருக்கக்கூடிய லக்ன செவ்வாயானது செவ்வாயின் தொழில்களான விவசாயம்னு எடுத்துக்கிட்டால் பூமியை துளைக்கக்கூடிய வாகனங்கள், தொழில்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒர்க் ஷாப்பு, மெக்கானிக், எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், உரம், பூச்சி மருந்து இதில் எல்லாம் வந்து கொஞ்சம் டேலண்ட்டாக, ஆயுதங்களை கையாளறதுல வந்து டேலண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அரசியல் மற்றும் அரசாங்கத்தில் பிறரை காப்பாற்றக்கூடிய பணியில் உள்ளவங்களா இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கல், மண் இதையெல்லாம் ஏற்றிட்டு போகக்கூடிய ஒரு வாகனங்கள், மினரல்ஸ், சுரங்க பணிகள் இதெல்லாம் வந்து செவ்வாயோட ஆதிபத்தியத்தில் வர்றதுனால அதிக வலுப்பெற்ற லக்ன செவ்வாய் வந்து இந்த தொழில்களை கூட அவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு இருக்குதுங்க. அதே சமயத்தில் லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீசமாகவோ அஸ்தங்கதமாகவோ இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டான பலன்கள் வந்து ஏற்படுத்த செய்வார் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதிக திறமையோடவும் இரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளோட வந்து நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலையோடவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. மற்றபடி இவங்களோட குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சட்டுன்னு ஒரு கோபத்தை கொடுக்கக்கூடிய குணம் இருக்கும். அதே சமயத்தில் அதிக வலிமையோட செவ்வாய் லக்னத்தில் இருக்கும்போது வாய் பேசுகிறதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட கை பேசிடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா சட்டுன்னு வந்து கை நீட்டி அடிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த செவ்வாய் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம், அதிக வலுவோடு இருக்கிற பட்சத்தில். மற்றபடி லக்ன செவ்வாயானது நல்ல பலன்களையே கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.